புதிதாய் பூத்தெந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா. பார்க்கடலில் வீற்றிருக்கும் அந்த பரந்தாமனின் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் ஆண்டாள் நாச்சியாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமாக ரொம்ப அவளாக காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம், தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். காற்று மிகவும் விசேஷமானது. காற்று நீரோடு சேர்ந்தால் நீர் குமிழியாக அந்த நீரை மாற்றிவிடும். காற்று நெருப்போடு சேர்ந்தால் நெருப்பை புகையாக மாற்றிவிடும். காற்று ஆகாயத்தோடு சேர்ந்தால் இடி மின்னலாக மாறிவிடும். காற்று மண்ணோடு சேர்ந்தால் புழுதியாக மாறிவிடும். காற்று காற்றோடு சேர்ந்தால் புயலாக மாறிவிடும். மூன்று விஷயங்கள் இந்த காற்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஒன்று, அந்த நொடி வாழணும், எதோட வேணால் இருந்துக்கோ அந்த நொடி வாழ். இப்போ நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா சாப்பிடணும், கையேந்தி போனில் சாப்பிட்ணுனா சாப்பிடணும். நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நினச்சிக்கிட்டு கையேந்தி போனில் சாப்பிட்டோன்னா அந்த வாழ்க்கையை சுவைக்காது. ரெண்டாவது, நம்ம போய் யார் கூட சேர்ந்தாலும் நம்மளுடைய தனித்தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் அதை மாற்ற வேண்டும் சரியான முறையில். இப்போ நான் வந்து ஒரு முடி வெட்டுற கடை இருக்குது, ரெகுலராக வெட்டுற கடை. அவங்க ஒரு குறிப்பிட்ட தமிழ் பேப்பர் வாங்குவாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ரெண்டு இங்கிலீஷ் பேப்பர் சொல்லி அந்த ரெண்டு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குங்க, இல்லைங்க எல்லாம் தமிழ் ஆட்கள். அப்போ வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணுவோம் மக்களை. அப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேப்பர் வாங்க ஆரம்பிச்சப்பறம் ஒரு எலைட் க்ரௌடு வர ஆரம்பிச்சிது. அப்போது மாற்றணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, நம்ம நிலை மாறக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம நிலை மாறக்கூடாதுன்னா அதுக்கு பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு ஆறு கடலோடு சேர்க்கின்றது. ஆறு தோணும் எங்கெல்லாம் வந்து ஜீவநதிகளாக இருக்கின்றதோ ஆறுகள், எந்த ஆறாக இருந்தாலும் சரி, நினைவாக போய் சேரக்கூடிய இடம் கடல். ஆறு கடலோடு கலக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். ஆறு கடலாக மாறுகின்றது என்ற ஒரு விஷயமாகவும் நாம் அந்த விஷயத்தை பார்க்கலாம். அப்போ நீங்கள் கடலுக்குள் காணாமல் போகிறீங்களா இல்லை கடலாக மாற போகிறீங்களா என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த காற்று நமக்கு உணர்த்துகின்றது. இது எதற்காக இந்த விஷயம்னா, ஆண்டாளுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. காற்றுக்கும் ஆண்டாள் சாதாரண மனுஷி. ரங்கநாதனை தன் பக்கம் வரவழைத்தாள். உறங்க அரங்கனின் உயிர் துடிப்பு, தமிழர்கள் தனித்துவம் மிக்கவள், பக்தியின் உச்சக்கட்டம், வரம்பின்றி விளிம்பின்றி பெருமாளை நேசித்தவள். அப்படிப்பட்ட ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஏராளம். சொன்ன பிறகு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. அப்போ ஆண்டாள் சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கூடையும் வந்து அன்பாக இருங்க. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுங்க, அதுவும் குறிப்பாக பால் கொடுங்க. பாலில் வந்து குறிப்பாக நாட்டுப்பால் கொடுங்க, முடிஞ்சால் வந்து பால்கோவா வாங்கி கொடுங்க. ஸ்வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பால் மில்க் ஸ்வீட்டில் வந்து பால்கோவா தான். கொஞ்சமாக 50 கிராம் அண்டா 100 கிராம் அதை வாங்கி கொடுங்க. எல்லோருமே இந்த மார்கழி மாதம் வந்து ஆண்டாளை நினச்சிக்கோங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி, நமக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு வீடு வேணும், அந்த வீட்டில் ஒரு நாட்டு மாடு வளர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். ஏன் அந்த நாட்டு மாடு அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டு மாடும் ஒரு முருங்கை மரமும் ஒரு வீட்டில் இருந்தோன்னா எந்த நோயும் வராது, எந்த நோய் குறித்து நமக்கு பயப்படணுன்ற ஒரு விஷயமே தேவைப்படாது. ஸோ அதை குறித்து நம்ம நகர்வோம். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டாள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஆண்டாள் படம் பார்த்தாலும் அந்த காலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்க கால், தங்க ஒரு தங்க தங்கத்தில் ஒரு இது விஷயம் அமைச்சிருப்பாங்க கால் நிற்கிறதுக்காக. அதுக்கு மேலே வந்து கொலுசு வந்து வரைஞ்சிருப்பாங்க. அந்த கொலுசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெண்களுக்கு. மேபி சரண்யா பேசி முடித்தோடனே அந்த கேள்வி ஏன் கொலுசுன்னு கேட்பாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ, எல்லோரும் வாழ, அந்த காற்றாக காற்று நமக்கு கற்றுக் கொடுத்த
பாடத்தை எடுத்துக்கொண்டு காற்றாக நாம் மாறுவோம். நமக்கு எதிரான விஷயத்தையும் நாம் மாற்றுவோம். எல்லோரையும் அனுசரித்து மிக சிறந்த வாழ்க்கை எப்போதும் எல்லோரும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அற்புதமான விளக்கம் சார். நிச்சயமா நான் கேட்க வந்தேன், காலுக்கும் கொலுசுக்கும் சம்பந்தம், வாழ்க்கைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஓகே சார், நீங்க கொலுசுக்கும் காலுக்கும் சம்பந்தம் சொன்னீங்க, நம்ம வாழ்க்கைய கொலுசு எப்படி சார் மாத்தும்? நான் ஃபர்ஸ்ட் இந்த மூக்குத்தி பத்தி ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க எந்த இன்டர்நெட் சர்ச்ல போனாலும் இடது பக்கம் தான் மூக்குத்தி போடணும் பெண்கள், விச் இஸ் நாட் கரெக்ட். நான் சொன்ன ரைட் சைடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100,000 பெண்கள் வந்து வயிறு மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அப்போது நம்ம வந்து பண்டைய வாழ்க்கை முறைன்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே தங்கம் வந்து காலில் வரக்கூடாது, ஏன்னா அது மகாலட்சுமி ஆண்டாள் வந்து அதில் இருக்கா, இரண்ய பிரகாரம் அரண்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கமயமான இடத்துல தான் ஆண்டாள் இருக்கா, தங்கமே ஆண்டாள் தான் அப்படின்றதுனால தங்கத்தை காலில் அணியறதில்லை. வேற என் வெள்ளி கொலுசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் யாராவது பெண்கள் வந்து இதை அணிந்து பாருங்கள், அதுலேயும் வந்து சத்தம் இல்லாமல் கொலுசு பிரயோஜனப்படாது, சத்தத்துடன் கொலுசு. அதில் முதல் காரணம் என்னென்னா, ஒரு கொலுசு அணிந்தவுடன் அது வந்து 5 வயது குழந்தையோ, 50 வயது பெண்மணியோ, 70 வயது பாட்டியோ, ஒரு குழந்தை உள்ள ஒரு உணர்வு வந்துவிடும். யாருக்கு அந்த குழந்தைக்குள்ள உணர்வு வருகின்றதோ ஒரு குதூகலம் தானாக ஏற்படும். அந்த விஷயம்தான் பணத்தை நோக்கி உங்களை நகர்த்தும், மன மகிழ்ச்சியை நோக்கி உங்களை நகர்த்தும், நிம்மதியை நோக்கி உங்களை நகர்த்தும். ரெண்டாவது, அந்த பூமி என்பது பூமி தாய். எப்போதுமே நம்ம வந்து கொலுசு போட்டு நடக்கும்போது நம்ம குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? யார் கொலுசு போட்டு ஒரு வீட்டில் தொடர்ந்து துக்கம் இருக்கின்றது, அவங்க கொலுசு போட்டு நடப்பாங்களா? அப்போ கொலுசு போட்டு நடக்கும்போது இந்த தாயார் ஆண்டாளுக்கும் நம்ம பிள்ளை நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு அந்த பிரபஞ்சம் என்கின்ற ஆண்டாளுக்கு தோணும்போது நாமளும் நல்லா இருப்போம். மூன்றாவது, பெண்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்கள் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் போது அந்த கொலுசுடைய கொலுசு எந்த இடத்த ஒரு நரம்பில் தோடும் அந்த குதிங்காலில், அந்த நரம்புக்கும் மூளைக்கும் சம்பந்தம் உண்டு. ஸோ அதிக உணர்ச்சி வசப்படவில்லை கட்டுப்படுத்துக்கும் கொலுசு உபயோகப்படுத்தப்படுகின்றது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொலுசு வந்து ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை பெண்களுக்கு ஏற்படுத்தும். பெண்ணுக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டால் அந்த குடும்பம், அந்த வீடு, அந்த ஊர் எல்லாமே நல்லாயிருக்கும். நாம் வளமாக வாழ கொலுசு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக நான் பார்க்கின்றேன். நீங்கள் அணிஞ்சு பாருங்கள், யூ வில் சீ த ரிசல்ட்ஸ். நிச்சயமா சார், இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த கொலுசு வந்து வெள்ளியில தான் அவங்க நாங்கள் போடணுமா, இல்லை சில பேர் 5 பவுன்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க, அது சிறந்ததா? இல்லை வெள்ளி தான் சிறந்தது சரண்யா. அற்புதமான விளக்கம் சார், தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஓகே சார், நாங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கான டிப் ஏதாவது கொடுங்க சார். நம்பர் 1, இந்த காகங்கள் பறவைகளுக்கு மிச்சர், இந்த ஓமப்பிடி, பூந்தி, லட்டு இது போன்ற விஷயங்கள், இந்த ஃப்ரை பண்ணி கொடுக்குற விஷயங்கள் தான் மக்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காக்காக்கெல்லாம் வந்து எங்கள் காக்கா வந்து எப்போதுமே பூந்தி தான் சாப்பிடும், கார பூந்தி தான் சாப்பிடும், மிச்சர் தான் சாப்பிடும் சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து அதுக்கு காக்காவுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அது மாதிரி பூந்தியும் கார பூந்தியும் மிக்சரும் போட போட அந்த காக்காவோட ஆயில் கம்மி பண்ணுறோம். அது மிக தவறான விஷயம். அதுக்கு என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடு தான் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, பேருக்கு பின்னாடி என்ன, நியூமராலஜிலாம் எனக்கு தெரியாது, பட் ஒரு விஷயம் ஷுவராக தெரியும், ஸ்ரீ என்ற ஒரு விஷயம் வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வேதா ஸ்ரீன்னு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பத்மா ஸ்ரீ அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீ பத்மா இருக்கலாம், ஸ்ரீ ஸ்வேதான்னு இருக்கலாம். ஏன்னா ஸ்ரீன்றது ஆண்டாள், ஆண்டாள் தாயார் எப்போதுமே முன்னாடி தான், எப்பொழுதுமே அது தாயார் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். போது அந்த ஸ்ரீன்ற ஒருத்த வார்த்தை பின்னாடி இருக்கும்போது அது சிறிய நல்ல விளைவுகளை கொடுக்கறது, நல்ல விஷயத்தை கொடுக்கறதில்ல. ஸோ அப்படி யாராவது இருந்தால் தயவுசெய்து வந்து அந்த ஸ்ரீயை கட் பண்ணியாவது எடுத்துருங்க. நான் நியூமாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல, நான் சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி, இஃப் யூ வாண்ட் டு லீட் அ ஹாப்பி லைஃப், ரொம்ப சிறந்த வாழ்க்கையை வாழணும்னா எல்லாரையும் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை இருக்கோ, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்ச சக்தியை அந்த கண்ணாடியில் நீங்கள் பார்ப்பீங்க. அது வேறு யாருமே இருக்க முடியாது, நீங்கள் தான் இருக்க முடியும். உங்களுக்கான பிரச்சனை நீங்கள் தான் தீர்க்க முடியும். வீட்டுக்குள்ளே சாவியை தொலைச்சிட்டு வெளியில் தேடல அர்த்தம் கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து இருக்கின்றது. எப்படி எல்லா பூட்டுகளும் சாவிகளும் தயாரிக்கப்படுகின்றதோ எல்லா பிரச்சனைகளும் சொல்யூஷனோட தான், தீர்வோடு தான் அந்த பிரச்சனைகள் உருவாகின்றது. ஸோ உங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் எப்போதும் உங்களுடன் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் அதை சால்வ் பண்ணக்கூடிய மனநிலையும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கக்கூடிய நீங்கள் நின்று பார்க்கும்போது யார் தெரியுறதோ அவரால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூ ஹாவ் தி பெஸ்ட் லைஃப். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
காங்கயத்திலிருந்து வெங்கடாச்சலம். காங்கயம் வேதாச்சலம் வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் சொல்லுங்க ஐயா. உங்களுடைய நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு படியா முன்னேறிட்டு இருக்கேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இன்ன வாடகை வீட்டு இருக்கிறேன், இடம் வாங்கி வீடு கட்டணும், அதுக்கு ஒரு நல்ல டிப் சொல்லுங்க சாமி. ஐயா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க வெங்கடாச்சலம்? கைத்தறி நெசவுங்க, பட்டுப்புடவை நெய்யறேன். பட்டுப்புடவை நெய்யறீங்க? ஆமாங்க. உங்களோட மனைவி எதுவும் ஒர்க் பண்றாங்களா உங்க கூட? ஆமாங்க ஆமாங்க. உங்க மனைவி வேலை பாக்குறாங்க? ஆமாங்க. ஒரு 30,000 50,000 சம்பாதிப்பீங்களா? ஒரு 25,000 சம்பாதிப்பேங்க. மாசம் வந்து 20,000 வட்டி கட்டணுங்க. இப்ப வட்டி அடைக்கணும்னா என்ன பண்ணலாம் ஐயா? தொழில கொஞ்சம் நல்லா நைட்டு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா பண்ணணும் சார். தொழில் அதிகம் பண்ணணும். அதாவது நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, உழைப்பை கூட்டணும் ஐயா. உழைப்பை கூட்டணும். ஆமா உழைப்பை கூட்டணும். இப்போ இதுல ஏதாவது பரிகாரம் பண்ணா நம்ம கடன் அடைஞ்சிருமா? அப்படி இல்லைங்க. நீங்க சொன்னது பழனி திருச்செந்தூர் போயிட்டு இருக்க ஒரு அளவுக்கு நல்லா இருக்குதுங்க, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இல்லையா, நான் என்னோட கேள்வி இப்ப இது மாதிரி கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதாவது போய் தீபம் போட்டா கடன் அடைஞ்சிருமா? தீபம் போட்டோம் இல்லைங்க, தொழில் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். தீபம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வாங்குற செலவு தான் அதிகமாகும் சார், நீங்க புரிஞ்சுங்க. அப்போ நீங்க ரொம்ப அழகா வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நீங்க உழைப்பு அதிகம் பண்ணுங்க ஒண்ணு. ரெண்டாவது உங்க மனைவி பேர் என்னையா? சாவித்ரி. சாவித்ரி. அந்த அம்மாவை கடைசியாக எங்க வெளியில கூட்டு போனீங்க கொரோனாக்கு முன்னாடி? வெளியிலிருந்து எங்கேயுமே போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கோயிலுக்கு போயிருந்த குலதெய்வ கோயில் பழனி போயிருக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஒரு விநாயகர் கோயில்ல வந்து அவங்க மதிக்கணும்னு சொல்லி விநாயகர் கோயில்ல வந்து அவங்க காலத்தொட்டு ஒரு ஆசீர்வாதம் அந்த மஞ்சள் அரிசி பத்தரிசி போட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அவங்க காலத்தொட்டு கும்பிட்டேன். அதுல இருந்து கொஞ்சம் மாற்றம் நல்லா இருக்கு. யார், உங்க மனைவி காலத்தொட்டா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே, நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போகணும் அவசியம் இல்லை. அவங்களை எங்கேயாவது கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணும் சார். அவங்களுக்கு வயசு என்ன, 40-43 இருக்குமா? ஆமாங்க ஆமாங்க. எவ்வளவு வயசு? 42. கரெக்டா? ஆமாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சந்தோஷம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் வந்து நான் வந்து நைட் ஒரு 11 வரைக்கும் தொழில் பார்க்கணுங்க, ஒரு 9 நேற்று அதுதான் கொஞ்சம் இருக்கு ஐயா. அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஐயா. சரிங்க. எங்க ஊர் இருட்டுக்கடை அல்வா வாங்கி கொடுங்க. சரிங்க. மல்லிப்பூ என்னைக்காவது வாங்கி கொடுத்துருங்களா உங்க மனைவிக்கு? அவங்க வேண்டாம். அதான் இப்போ உங்களுக்கே சிரிப்பா இருக்கு சார், நீங்க வாழ்ற வாழ்க்கை. ஸ்வீட்டு பிடிக்கும், நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ஏன் வேணாம் நீங்க அப்படின்னு சொல்லி? என்னய்யா சாப்பிட்ட தும்பல வருது, நீ ஸ்வீட் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி? நம்மளே நம்ம பொண்டாட்டி வாழ்க்கையும் வாழ்ந்துக்க வேண்டியதான். அப்புறம் அந்த பொண்ணு எப்போதான் அந்த வாழ்க்கையை வாழும்? நீங்க சாவித்ரியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொன்னா ஐயா தான். நீங்க வந்து முதல்ல தொழில வந்து கொஞ்சம் இன்னும் வருமானம் அதிகம் வரக்கூடிய தொழில் ஏதாவது பாருங்க. காங்கேயம் எல்லாம் ஒரு வித்தியாசமான பூமி. அவ்வளோ வெள்ளக்கோயில் அந்த ஏரியாவில் அவ்வளோ ஆயில் மில் இருக்கு. அது வந்து திருப்பதி கடாட்சம் பொருந்திய பூமி சார், காங்கேயம் வெள்ளக்கோயில் அந்த அந்த செக்மெண்ட்டு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல தொழிலையும் கூட ஆட் பண்ணீங்க, மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கை. நீங்கள் ரொம்ப அற்புதமான மனிதர் வெங்கடாச்சலம். உங்களோட தவறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் உங்களை என்றைக்கு உங்களை திருத்திக்கிறீங்க? இப்போ ஒரு 2 பேக் குருசாமி பாளையம் போயிருந்தேன். அங்கே ஒரு அற்புதமான மனிதர் குழந்தைகள்னு ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைங்களாம் கல்யாணம் ஆகிடுச்சு, இருந்தாலும் மனைவியோட எல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்து தூங்குறது, தனித்தனியாக தூங்குறது. நிகழ்ச்சியை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குறாங்க. ஏதோ பெட்ரூம்னா பெட்ரூம் லைஃப் மட்டும் கிடையாது சார், அதுக்கு அப்பாற்பட்டு அந்த அந்த அம்மாவுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு, கணவர்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஐயா. ஸோ அதுபோல் நீங்களும் மாற்றிக்கக்கூடிய ஆள் தான், மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் லைஃப்பில் மாற்றம் என்பது இந்த தை மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருப்பீங்க ஐயா. மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு கோவில் அப்படின்னு சொன்னால் திருப்பதி தான் உங்களுக்கு கோவில். வாழ்க வையகம், வாழ்கமுடன் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சக்கரம் சொல்லுவாங்க, அதாவது கல்வி அப்புறம் வேலை அப்புறம் சம்பளம் திருமணம் குழந்தை, திருப்பி அந்த குழந்தையோட கல்வி வேலை சம்பளம்னு அப்படியே சுத்திட்டே இருக்கும் சார். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தலைக்கும் மேல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாப் ஒரு 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 முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்துல உளவியல் டிப் ஏதாவது கொடுங்க சார். சரி, இப்போ எனக்கும் குழந்தைக்கும் உங்களுக்கு இருக்கு, பாக்குற எல்லாருக்குமே இருக்கும். மேக்சிமம் எல்லோரும் என்ன பண்ணுறேன்னா, பணம் வர வர இடத்த வாங்குகிறோம், காரை வாங்குகிறோம், பெரிய கல்யாணம், பெரிய வீடு, இப்படி தான் நம்ம திங்க் பண்ணுற மொழியை இந்த கடவுள் நமக்கு கொடுக்கும்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை தான் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங் அதாவது அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குற எண்ணம் நமக்கு யாருக்குமே வரதில்லை. இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வந்து கொடுக்க பழகுங்கள், கொடுத்தாலே நல்லா இருப்பீங்க. நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, இப்போ இவர் சொல்கிறாரு இப்போ வந்து பிரச்சனை எனக்கு இது கடன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன கவனிக்கணும்னா,
நம்ம திரும்ப 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 ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து அந்த பேசிகிட்ருக்கோம். என்னென்னா இடத்த வாங்குகிறோம் இடத்த வாங்குகிறோன்னு ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கைக்கு இப்போ இந்த நொடி வாழ்கிறோமா அப்படின்னா கிடையாது. இந்த நொடி நம்ம வாழாதனால தான் நமக்கு நம்ம எல்லோருக்குமே பிரச்சனைன்ற ஒரு விஷயம் பெருசாக பேசப்படுது. அப்போது பிரச்சனை இருக்கா? ஒன்று வந்து மாற்றணும், ஏற்றுக்கொள்ளணும், இல்லை மாற்றணும், இல்லை விட்டு விடணும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றுவோம், மாற்ற முடியாத விஷயங்களை விட்டு விடுவோம். இப்போ ஒரு வீடு நல்லா இல்லையா, லெட் அஸ் அக்செப்ட் இட், நம்ம ஏற்றுக்கொள்வோம். அது சரி பண்ண முடியுமா, மாற்றுங்க. சரி பண்ண முடியலையா, வீடை விற்றுருங்க அப்படின்றதான் கான்செப்ட். நீங்கள் என்றைக்கு வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்தாக சேர்க்குறீங்களோ அந்த பிள்ளைங்க வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குல்ல. பிள்ளைங்க சின்ன வயசுலேயே பணம் பார்க்கணும், படிப்பு சரியாக வரதில்ல, அவங்க அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்கிறதில்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் நீங்கள் எப்படி தனியாக இருக்கணும், ஒரு ப்ரைவசி வேணுமோ அதே போல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்கள தனி கொடுத்து நம்ம வச்சுருங்க. அதுதான் வந்து அவங்க தனியாக நின்று மேலே வர முடியும். வீக்கெண்ட்ஸில் வந்து ஒன்றா வந்துட்டு போகிற மாதிரி இருந்தோம்னா மச் பெட்டரு. அப்போ உங்களுக்கு டிப் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லை விட்டுவிடுங்கள். இதுதான் வந்து டிப் ஃபார் த டேன்னு என்னுடைய டிப் ஃபார் த டே. மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான டிப் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சார், திருச்செங்கோட்டுல இருந்து கவிதா பேசுறேங்க மேடம். கவிதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. கவிதா வணக்கம், வாழ்க வளமுடன். கவிதா வாழ்க வளமுடன் சார், நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமா இருக்கேன் கவிதா. எந்த கவிதை, நீங்க என்ன பாத்துருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு டைம் பேசியிருக்கேன் சார், லைவ்ல பேசியிருக்கேன். லைவ்லனா இங்க பேசலீங்க சார், அந்த ஆன்லைன் கால்ல ஒரு டைம் பேசிட்டீங்க. நீங்க அந்த ஏதோ ப்ரொபசரா நீங்க? இல்லைங்க சார், பிசியோதெரபிஸ்ட். ஓகே, டன் கவிதா, சொல்லுங்க. சார், வீடு கால் போட்டு வீடு கட்டிட்டு இருக்கோம் சார். சரிம்மா, உங்களுக்கு திருச்செங்கோடு மலை எந்த பக்கம் இருக்கு? திருச்செங்கோடு மலை கிழக்கு பக்கம். சரிம்மா, வேற ஏதாவது கேள்வி உண்டாமா? இருக்குங்க சார், கேள்வி இருக்குங்க சார், சொல்லுங்கம்மா. சார், வீடு கட்டிட்டு இருக்கோங்க சார். செப்டிக் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வடகிழக்குல வடக்குல போட சொல்றீங்க சார், அதுல 5 அடி தான் இருக்கு. நீங்க உங்களை மாற்ற எப்படி உங்கள் வீடு வாசு நான் பேச விரும்பலாமா? அது உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்கும். நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ, எப்போதுமே வாழ, அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் உங்களை துணை நிற்பார். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சுவாதி பேசுறேங்க. சுவாதிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சுவாதி வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. சார், நாங்கள் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா. பேர் மல்லிகாங்க சார். சுவாத்தின்னு சொன்னீங்க? மல்லிகா, சொல்லுங்க மல்லிகா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம், நேத்து ஆண்டல் கூட வாங்கிட்டு வந்தேன் சார் எங்க வீட்டுக்குங்க. யார்கிட்ட வாங்கினீங்க? இங்க திண்டல்ல வாங்கிட்டு வந்தேன் சார, பேரு சதாசிவம். சதாசிவம் ஒரு அற்புதமான மனிதர்மா, ஒரு கொத்தனாரா இருந்தா கூட எங்க டீம்ல சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிக நேர்மையான ஒரு வாழ்க்கையை நேர்மையான வாசு கன்சலா இருக்காரு. அற்புதமான மனிதர். அவரும் காந்தியும் ரொம்ப கோபிச்சிட்டு போல, காந்தி ரெண்டு பேரும் கொடுத்தாங்களா? மகிழ்ச்சிமா, எனக்கு ஒரு அத்தை உண்டு பக்கத்து வீட்டுல, அத்தை அத்தன் கூப்பிடுவேன். அம்மா பேர் மல்லிகா தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அத்தம்மா. சொல்லுங்க மல்லிகா. ரொம்ப சந்தோஷம் சார், என்னோட பேர்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சிமா, சொல்லுங்கம்மா. சார், தொழிலுக்காக கேட்கணும் சார், தொழில் ஒரே ஏற்ற இறக்கமா இருக்குங்க சார், வருமானம் வருதுங்க சார், திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க, அதுக்கப்புறம் மாதிரி வருங்க, ஒரு தொடர்ச்சியா வர்றதில்லை. மல்லிகா, மல்லிகா சொல்லுங்க சார். ஒரு உங்க வீட்டுல யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி போய் பாத்துருக்கீங்களா அவங்கள? இப்ப இல்ல, எப்பயாவது உங்க லைஃப் டைம்ல பாத்துருக்கீங்க சார்? கையில இசிஜி மானிட்டர் மாட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? இசிஜின்னு ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க. அது எதுக்காக வச்சிருப்பாங்க? சரி, ஓகே. அதுல வந்து ஒரே கோடா இருந்தா நல்லதா, ஏற்றம் இறக்கத்தோட இருந்தா நல்லதா? இல்ல இல்ல, அப்ப நான் கேக்குறதுக்கு இல்ல, ஏற்ற இறக்கமா இருக்கணும் சார். ஒரே கோடா இருந்தா ஆள் செத்துட்டாங்கன்னு அர்த்தமா? ஓகேவா, வாழ்க்கையில வந்து இப்ப உங்க கணவர் உங்களை கொஞ்சிட்டே இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா, இல்ல வந்து சண்டை போட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்குமா? சண்டை போட்டு கொஞ்ச நாள் தான் சார். அதுதான்மா வாழ்க்கை, அவ்வளவுதானம்மா. எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிற விதம்தான்மா. நம்ம நடக்கும்போது நமக்கு காலுக்கு கீழே தூசி இருக்கின்றதுமா, நம்ம இறந்தது பிறகு
ஒன்றுக்குமே உதவாத தூசிக்கிட்டு தான் நம்ம இருக்க போகிறோம்மா. இதுதான் ஃபரீது சொன்னதும்மா. அப்போ வாழ்க்கையில் எல்லாமே நொடி பொழுதில் மாறும். நீங்கள் ரொம்ப 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 அழகான ஒரு ஒரு ஆண்டாள் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கம்மா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன நல்ல விஷயங்கள் ஆசைப்பட்டாலும் நடக்கும். பழனி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் மல்லிகா. சரிங்க சார். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பழனிக்கு போங்க, நடந்து போங்க. உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். இப்போ நான் கூட பழனியில் ஒரு 2 டேஸ் பேக் இருந்தேன். அங்கே ஒரு அக்ஷரான ஒரு பொண்ணு, அம்பிகான ஒரு பொண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி நடந்து வந்து தர்மதர்சனில் வந்து பழனி பார்க்குறாங்கம்மா. ஸோ அது போல் நீங்களும் தர்மதர்சனில் போய் சாமி பாருங்கள். அங்கே இருக்க அன்னதானம் சாப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி வரும். எப்போ பழனி போனாலும் திருவாவினன் குடி, அது கீழே இருக்கக்கூடிய முருகரை பார்த்துட்டு போங்க. அதுதான் சிறப்புமா. சிறப்பாக நீங்கள் வாழ அன்பான வாழ்த்துக்கள் மல்லிகா. வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், கிடைக்கிற வரத்திலேயே மிகப்பெரிய வரம், சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வரம் எதுன்னா அது குழந்தை வரம் தான் சார். அந்த வரம் கிடைக்காம பலரும் நம்ம நிகழ்ச்சியை ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் வரம் போன்ற ஒரு விளக்கம் கொடுங்க சார். சரி, குழந்தை வந்து ஈஸியாக கிடைக்கும். நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 விதமாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஒன்று, நம்ம இங்கே வேலையில் செட்டில் ஆகணும், குழந்தைய வளர்க்குற அளவுக்கு நம்ம பணம் வேணும்னு சொல்லி நம்மளே தள்ளி போடுறோம். அது ஒரு டைமில் வந்து இல்லாமல் போகுது, இல்லை வந்து அது ரொம்ப தள்ளி போயிடுது. ரெண்டு, அதெல்லாம் கிடைக்கும்போது கிடைச்சிடணும். நம்பர் 2, குழந்தை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம 1 வருஷம் 2 வருஷம் டிலே ஆன உடனே பதறி போய் டாக்டர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ என் அம்மாவோ உங்களோட அம்மாவோ டாக்டரை பார்த்து குழந்தைய பெற்றுக்கலன்னு போது நமக்கு எப்படி டாக்டரை பார்த்து குழந்தை பெற்றுக்கணும்னு அவசியம் இருக்குது. அப்போ நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு வேடிக்கையான உண்மை என்னென்னா, வேடிக்கைனா வேடிக்கை டு த உச்சக்கட்டம்னு சொல்லலாம். ஒரு பெரிய உண்மை என்னென்னா, பூனை யாரெல்லாம் பூனையை சாவடி வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் பூனையை சாவடி வச்சுருக்காங்களோ, அறியாமலோ அறிந்தோ தெரியாமலோ தெரிந்தோ, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, நம்ம போகும்போது வண்டியில் அடிபட்டு இறந்துருக்கோம், இல்லை வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் சீதாபதினு உண்டு, அவர் தெரியாமல் வந்து ஒரு சட்டியில் பூனை இருக்க தெரியாமல் அது வந்து தண்ணி ஊற்றி அதை பேர்ன் பண்ணி இறந்து போச்சு. இந்த பூனை இறப்புக்கும் குழந்தை பிறப்பு டிலே ஆகிறதுக்கும் சம்மந்தம் உண்டு. அப்போ எனக்கு ஒரு ஜாம்பவான்கள் நிறைய ஜோதிட நல்ல நண்பர்கள் உண்டு. அவங்க இதை பற்றி சொல்லும்போது இது மகாபெரியவர் சொன்ன விஷயமாக எனக்கு சொன்னாங்க. நான் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இந்த சப்ஜெக்டில் இந்த விஷயம் நல்லா தெரியும். அப்போது இதுக்கான ஒரு பூனையோடு சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலும் போது திருவெண்காடு ஸ்வேதாரணேஸ்வரர், அதுதான் குழந்தைக்கான ஒரே கோவில் தமிழ்நாட்டில். அதுதான் நம்பர் 2 பழனி, நம்பர் 3 திருப்பதி, நம்பர் 4 குருவாயூர். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பழனிக்கு போங்க, திருச்செந்தூர் போங்க, குழந்தை கிடைக்கும், திருப்பதி போங்க, கடவுளை நம்புங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்தந்த கடவுளை நம்பும்போது உங்களுக்கு அந்த கடவுளை ஒத்த ஒரு குழந்தை கிடைக்கும். அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இறைவனை நம்பி ஒரு கைவிடப்படார்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான, ஆனந்தமான, அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது போல கனவு உலகத்தின் திறவுகோல் அப்படின்ற ஒரு நிழலே நிஜம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு நாள் அல்லது 2 நாள் கருத்தரங்கு சென்னையில் ஒரு புகழ்பெற்ற இன்ஜினியரிங் கல்லூரியில் வச்சு பண்ண போகிறோம். இதில் அக்காமடேஷன் யாருக்கும் கொடுக்கப்பட முடியாது. நீங்கள் வரபட்சத்தில் நீங்கள் அக்காமடேஷன் நீங்கள் பார்த்துங்க. அங்கே நாங்கள் விழா நடக்கிற இடத்துல தங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உங்களுக்கு உணவு 2 நாளும் கொடுக்கப்படும். இல்லை, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னோடய கிளையன்ட்ஸு. நம்பர் 2, கொரோனாவுக்கு மற்ற பசு கொடுத்ததுக்கு போன்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணவங்க 2வது விஷயம், அவங்களுக்கு அனுமதி. 3வது விஷயம் வியூவர், யூடியூப் டிவி வியூவர்ஸ். இது வந்து சென்னை நம்பர் 1, நம்பர் 2 வந்து கோயம்புத்தூர், நம்பர் 3 நாமக்கல். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, மக்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து புரியாமலே காம்ப்ளிகேட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க புரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா மிக சிறப்பாக வாழ முடியும். ஸோ அந்த கன உலகத்தின் திறவுகோலை நான் கொடுக்க தயாரிக்கின்றேன்னு வாங்கி நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியங்கள் புலப்படும். அதில் கலந்துக்கணுன்னா 9442636363 என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். திரும்ப சொல்கிறேன், 94 42 63 63 63. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, ஒரு மேக்ஸிமம் 60 டேஸ்க்குள்ளே சென்னை நிகழ்ச்சி இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பங்கு பெறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றி வேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.